அகில இந்திய அளவில் 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு 3 விழுக்காடா ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது, ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியாக கொண்டு போய் சுருக்கிறது. நீ என்ன சொல்லுவ, எஸ்சி நாங்கள்லாம் வந்து 30% இருக்கிறோம் ஆல் இண்டியா லெவலில் சொல்ல முடியாது. நாங்கள் எஸ்சி அதில் என்ன சாதி, நாங்கள் 2% இருக்கிறோம், நாங்கள் 1.5% இருக்குன்னு சொல்ல முடியும். 2%ஆ இருக்கிற நீ எங்கே எம்எல்ஏ ஆகிறது, எங்கே எம்பி ஆகிறது, எங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிறது, எங்கே நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறது? உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலாக எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்து தான் சப் கேட்டகரைசேஷன். எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. திருமாவளவனுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும், மேதகு அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் சூழ்ச்சியால், நேருவினுடைய சூழ்ச்சியால் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் நுழையவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு அம்பேத்கர் அவர்கள் வெளியேற்றப்பட்டு ஒரு தேர்தல் நடக்குது மத்திய மகாராஷ்டிராவில். அந்த தேர்தலில் நேருவே நேரடியாக பிரச்சாரம் செய்து அம்பேத்கரை தோற்கடித்தார். திரும்ப ஒரு தேர்தல் நடக்குது, அங்கேயும் தோற்கடிக்கிறாங்க. அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தாய்மைப்பான ஜனசங்கம் தான் சப்போர்ட் பண்ணி ஆதரவை கொடுத்து அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபைக்கு அனுப்பி வச்சது. இது அம்பேத்கருக்கு செய்த மாபெரும் சேவையாக பாரதிய ஜனசங்கம் அன்று தீர்க்கமாக முடிவெடுத்து செஞ்சிச்சு. இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாவில் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களையும் நினைவு கூர்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க, அதில் அம்பேத்கரை பற்றியும் நினைவு கூர்ந்து பாடல் பாடப்படுகிறது. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியாக ஆன பிறகு பங்காரு லட்சுமணன், பங்காரு லட்சுமணன் என்பவர் பிஜேபிக்காரரை பட்டியலகத்தை சார்ந்தவரை தேசிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஆக்கியது. மூன்றாவது விஷயம், ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்த பொழுது, வாஜ்பாய் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது இஸ்லாமியரான திரு அப்துல் கலாம் அவர்களை ஆக்கினார். இஸ்லாமியர் என்பதற்காக ஆக்கவில்லை, அவருடைய மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறாரு, அதனால் அவர் வந்து அந்த விஷயத்தை கொடுத்தா அவர் இஸ்லாமியர். அதே போல நரேந்திர மோடிக்கு 2 முறை வாய்ப்பு கிடைத்தும் 2 முறையும் ஒரு முறை பட்டியலத்தைச் சேர்ந்த ராம்நாத் அவர்களையும் இப்பொழுது திரௌபதி முர்மு அவர்களையும் ஜனாதிபதி நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த மாயாவதி அவர்களை கூட்டணி அமைத்து முதலமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி. இன்று சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழங்குடியினத்தை எஸ்டி பிரிவை சார்ந்தவர், ராஜஸ்தானில் வந்து துணை முதலமைச்சராக பட்டியலத்தை சார்ந்தவங்களே இருக்காங்க. இங்கே மிகவும் பின்தங்கிய, மிகவும் ஒட்டுக்கப்பட்ட சமூகமான அருந்ததி சமூகத்திலிருந்து உருவான திரு முருகன் அவர்களை மாநில தலைவராக உருவாக்கி இன்று அவரை மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்து மத்திய அமைச்சரவை பற்றி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கட்டில் ஏறும் பொழுது ஏன் முருகனே கூட முதலமைச்சராகலாம், அதற்கான வாய்ப்பு பிஜேபியில தான் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்போலியோவை கூட பட்டியலின மக்களுக்கு தராத ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்காவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு உள்துறை அமைச்சகத்தையோ ஒரு நிதி அமைச்சகத்தையோ ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சகத்தையோ கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு 2 துறை தான் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம், இன்னைக்கு தான் திரு கணேசன் என்கின்ற அமைச்சர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ கிடையாதே, வருவாய்த்துறையை கொடுத்துருக்கலாம், அதையே மூர்த்திக்கு கொடுக்குறாங்க, மதுரை மூர்த்திக்கு, ஏன்னா அவர் தான் ஒழுங்காக சம்பாரிச்சு தருவார்னு நம்புகிறாங்க. அதுக்கு கணேசனுக்கு கொடுத்துருக்க கூடாதா? கணேசனுக்கு கொடுத்துருக்கலாம்லம்மா, கணேசனுக்கு கொடுக்கல, கோவிசெல்லியனுக்கு கொடுத்துருக்கலாமே, கோவிசெல்லியன் 3வது முறை எம்எல்ஏ தானே, அவருக்கு கொடுத்துருக்கலாமே, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே துறை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், ஒரு பட்டியலத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கணும், அதனால் அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவ்வளோதான், இல்லாட்டி சமூக நலத்துறை கொடுப்பாங்க, இல்லாட்டி சத்துறவுக்கெல்லாம் போட்டு ஒரு அமைச்சர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருவாங்க. இதை தவிர பட்டியலத்தை சார்ந்தவர்களை ஒரு சபாநாயகர் ஆக்கணும், பட்டியலத்தை சார்ந்தவர்களை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கணும், பட்டியலத்தை சார்ந்தவங்களை ஒரு உள்துறை அமைச்சர் ஆக்கணும், இல்லை உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆக்கணும், அதெல்லாம் திமுக எந்த காலத்திலையும் செஞ்சதே கிடையாது.
பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அது ரிசர்வ் தொகுதியாக இருந்த வரைக்கும் அங்கே வேட்பாளர் ஆ ராசா. அது புது தொகையாக மாறினதுக்கு அப்புறம் ராசாவையே அங்கே நீங்கள் கேண்டிடேட்டாக போட்டிருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார், அந்த அலையில் நிச்சயமாக ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவரை கொண்டு போய் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு நீலகிரிக்கு அனுப்புகிறாங்க. அப்படி இப்போ பெரம்பலூர்லேயே ராசா நின்று இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற மூன்று தொகுதி ரிசர்வ் நாலு ரிசர்வ் தொகுதியில் நாலு எம்பி கிடைப்பாங்க, பொது தொகுதியிலேருந்து ஒரு எஸ்சி கிடைப்பார், அஞ்சு பட்டியலத்தை சார்ந்த எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருப்பாங்களே, அதுக்கு திமுகவுக்கு விருப்பம் இல்லை. அங்கே கே என் நேரு மகனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. கே என் நேரு மகன் தான் அங்கே கோல வச்ச முடியும், ஆராசை அங்கே கோல வச்ச முடியாது. ஸோ பட்டியலின மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோளில் ஏறிக்கொண்டு நான் இங்கு பட்டியலின மக்கள் எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்று பட்டியலத்துக்காக உருவான கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமமானது. நீ பட்டியலின மக்களுடைய நல்வாழ்வுக்காக போராடக்கூடிய தலைவனாக இருந்தால் நீ திமுக பக்கம் நிற்கவே கூடாது, திமுக பக்கம் நிற்கவே கூடாது. திமுக எப்பொழுது பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி? வேங்கவையில் மலத்தை கலந்து மூணு வருஷம் ஆட்சி போச்சுமா, இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. திமுக ஆட்சிக்கு 2021 வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பட்டியலின மக்கள் மேல தாக்கப்படக்கூடிய தாக்குதல்கள் பெருசா இருக்க, பொன்முடி மேடலை வச்சுட்டு கேட்கிறாரு, நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானேன்னு கேட்கிறாரு. கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஒரு மனு கொடுக்க போன பட்டியலின பெண்ணின் தலையில் மனுவாளி தலையில் அடிக்கிறார். ராஜகண்ணப்பட இதே திருமாவளவன் சந்திக்க போனப்ப அவர் ராஜா சேர்ல உட்காட்டி இவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தார். ஸோ திமுக அடிப்படையில் ஜாதிய துவேசத்தை பரப்பக்கு கையில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கட்சி இது. அந்த கட்சியில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படி ஆதங்கப்படுறதுக்கு எந்த யோகியதையும் திரு திருமாவளவனுக்கு இல்லை என்பதை இந்த உங்கள் பயிற்சியின் வாயிலாக தமிழக மக்களுக்கு சொல்லுகிறேன்.